எடிட்டிங் டேபிளுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே தான் இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எங்கேயுமே படத்தை என்ஹான்ஸ் பண்ணலாம் இல்லையா டேரக்டர்ஸ்க்கு எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக தெரியும் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி சிம்பு இஸ் வெரி அப்ரிஷியேட் எடுத்தோன்னே நம்ம வந்து ஒர்க் ஆகலைன்னு நம்ம இமீடியட்டாக சொல்லிவிடுவோம் இது ஒர்க் ஆகலை நல்லா இல்லை நான் வந்து ஒட்டுமொத்த ப்ரூவை நம்ப வச்சு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரொட்யூஸை நம்ப வச்சுருக்கேன் ஆர்டிஸ்ட்டை நம்ப வச்சுருக்கேன் ஈஸியாக வந்து வந்தோன்னே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்றது ஓ டேரக்டர் வரும்போதே ரைட்டான ரொம்ப ஈஸி அவங்க சரண் ஆகலன்னா நம்ம எல்லா டைமும் அவங்கள்ட்ட பேசும்போது இரிட்டேட்டே ஆகிடும் அவங்களுக்கு வாட் இஸ் குட் எடிட்டிங் வாட் இஸ் பேட் எடிட்டிங்றது அவங்களுக்கே வி ஹேவ் டு எஜுகேட்டுன்னு தோணுது நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றது இல்லை ஏசி ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயோ இது நல்லா இல்லை இருக்கும்போது நம்ம எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து சில டைரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல சார் அப்படின்னா ஃபோட்டோ எடிட் பண்ணி அப்படின்னு இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்புறம் என்னடி எடிட்ரு டூ தௌசண்ட் சிக்ஸோ செவனில் ஒரு நாள் நான் கபர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்கிட்ட ஒரு தேர்ட்டி டூ லேக்ஸ் பவுன்ஸ் செக்ஸ் இஸ் நோ பர்பஸ் இனி அதை வச்சுருக்கிறது ஒரு ஒரு லொக்கேஷன் ஸோ அந்த லொக்கேஷன்லேயே கிழித்து போட்டுட்டு டூ பிடிச்சி டெம்பரரி ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் டீ க்ளாஸ் கல்வாருச்சு அப்படி டீ சக்க போனேன் நம்ம டீ நகர ரங்கனாந்திரவு இருக்கு இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ரெண்டு வருஷம் சுற்றி சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்துச்சு ஜனகணமனாக்கு அது அந்த ஒரு வந்து தான் சில படங்கள்ல டோன் நேம் கிளைமேக்ஸா இருக்கும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்லை முப்பது தடவை சொல்லி சொல்லி வந்து இல்லை என்ன நம்பி வைங்க இது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகாம போன எல்லோருக்கும் வணக்கம் தேங்க்யூ நான் ஃபஸ்ட் டைம் எடிட்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் அப்படின்னோன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு இருந்தீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததுக்கு எடிட்டிங் பற்றி நிறையா பேச போகிறோம் எடிட்டர்ஸ் பற்றி நிறையா பேச போகிறோம் உங்களோட இந்த சேலஞ்சஸ் பற்றி நிறையா பேச போகிறோம் இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே கணக்கு தெரியும் கீழே அதை தாங்கி பிடிக்கிறது வந்து நிறைய பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க அது வந்து பெருசாக அதை பார்க்க மாட்டாங்க ஸோ எடிட்டரோட அந்த லைஃபுமே அப்படி தான் இருக்குது ஒரு படம் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக டேரக்டர் அவங்க நல்லா இருக்குன்றாங்க சினிமோட்டோகிராஃபி கூட இப்போ நோட் பண்ணி டெக்னிக்கலாக இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க பட் எடிட்டிங்னு சொல்லும்போது யாருமே அதை குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு ஆயிரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து சார் இதுக்கு எடிட்டிங் சூப்பராக பண்ணிருக்காங்க சார் அப்படின்றத சொல்லிடுறாங்க ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை கொண்டு வர்றதே எடிட்டிங்கில் தான்ன்றது நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க உங்களோட அந்த எடிட்டர்ஸோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த ஃபுல் கான்வர்சேஷனுமே இருக்க போகுது இருக்கிறது எவ்வளோ சேலஞ்ச் அது வந்து சி எது எதுனால அப்படி நடக்குதுன்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் எடிட்டிங்கிறது பேசிக்காக பட் அதை தாண்டி வந்து ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி எடிட்டிங் ஸ்டார்ட் ஐ மீன் ஷூட்டிங் முடிஞ்சதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு எடிட்டர் அதோட ட்ராவல் ஆகி ஒரு க்ரியேட்டிவ் இன்புட்டும் எடுத்துகிட்டு வர்ற இது ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு காமன் மேனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஷூட் பண்ணும்போது ஒரு அங்கே கேமராமேன் இருக்காரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவங்க இருக்காங்க அதனால ஐ திங்க் பீப்புளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு பட் அது வந்து ஒரு தெரியணுன்றது ஒன்றும் இல்லை பட் ஆஸ் அ எடிட்டராக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அண்ட் ஐ மிஸ் தேங்க் வாட் எவர் திஸ் ரவுண்ட் டேபிள் ஃபார் எடிட்டர்ஸ் இட்ஸ் அந்த மாதிரி வரும்போது இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் டு நோ பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் அ வெரி பிஸி இன் தேர் ஓன் சார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரு கதை ஷூட்டிங் முடிஞ்ச உடனே முடிகிற வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ட்ராவல் ஆகிறது எடிட்டர் தான் டைரக்டரோட ஸோ கதையை மாற்றுறதும் ஒரு ஃப்ளோ எடுத்துகிட்டு வர்றதும் நிறைய விஷயங்கள் விஷயங்க பண்றதும் லெங்க்த்தை மேட்ச் பண்றது சம் லாட்ஸ் ஆஃப் விஷயங்களில் ஹீ இஸ் இன்வால்வ் ஸோ அவர் நிறைய லேர்ன் பண்ணுறாரு அண்ட் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு இது ஒரு காமன் மேனுக்கு தெரியாது ஸோ நாங்கள் ஐ மீன் எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கண் கிடைச்சாலும் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட் திஸ் இஸ் இட் இஸ் நாட் ஃபார் கெட்டிங் ரெகக்னிஷன் ஆர் பீங் இது பட் ஸ்டில் இட்ஸ் இட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் என்ன சொல்லுவீங்கன்னா அன்டோல்டு பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தோணுது ஆல்வேஸ் சே எடிட்டிங் இஸ் லைக் குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாலேஜ் இது குக் அப்படின்னும் போது ஒரு கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல குக்கிட்ட போயிட்டு என்ன இன்க்ரீடியன்ஸ் போய் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து தேல் மேக் இட் இன் அ நைஸ் டிஷ் வித் ஹிஸ் ஓன் ரெசிபி இன்னைக்கு ஒரு ஒரு எடிட்டருமே வந்து அவங்க அவங்களோட டேபிளை வந்து இட்ஸ் லைக் எ கிச்சன் என்ன எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் எந்த விஷயம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம வந்து சமைச்சு ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அந்த ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது தே கன்சியூமி இப்போ நீங்கள் டேபிளில் போய் இது பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தம் டோன்ட் அப்ரிஷியேட் த குக் பட் ஜஸ்ட் சே த ஃபுட் இஸ் நைஸ் அது மாதிரி தான் வந்து நான் எடிட்டிங்கை பார்க்குறேன் இட்ஸ் இட்ஸ் அன்டோல் யாருமே வந்து யார் சமைச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு இது வராது அண்ட்ல டேக் அ தாட் டு அப்ரிஷியேட் ஓகே இந்த படத்தில் எடிட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு அந்த இது கிடையாது பட் ஓவரால் அந்த படத்தை வந்து பா அதை பார்க்கும் போது ஆடியன்ஸ் ஃபீல் கனெக்டட் அண்ட் அந்த அந்த தேர் கனெக்ட் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் தேம் அது எந்த இடத்துலையும் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிற பார்ட் வந்து அண்ட் எடிட்டர் டேக்ஸ் த மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபில் மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த ஃபில் சாரி அதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமராமேன் காட்டுவாங்க ஆர்ட் டைரக்டர் வருவாங்க இதுவங்கலாம் வருவாங்க அதில் ஒரு எடிட்டிங் ஒரு ப்ராசஸ்ஸுன்றது வந்து இன்க்ளூட் பண்ண படலை இப்போ வரைக்கும் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு கேமரா இருக்கும் எப்போவுமே டெடிக்கேட்டடாக ஒரு கேமரா இருக்கும் அது வந்து எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க ஒரு ஆக்டர் மேக்கப் போடுறாங்களோ அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காட்டுவாங்க பட் எடிட்டிங் டேபிளுக்குள்ளே அந்த டெடி அந்த கேமரா வராது கன்சிடரிங் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபுட்டேஜ் இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக கூட இருக்கும் பட் இதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து அந்த தாட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த த ஃபில் பீப்புள் டோன்ட் டூ பட் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த ஏன்னா இட் இஸ் நாட் அபவுட் இவங்களோட பார்ட் இன்வால்வ் ஆயிருக்குன்றது இல்லாமல் எடிட்டிங் இஸ் ஆல்சோ ப்ராப்ளிக் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்றத சொல்லணும் ஆக்சுவலாக என்னென்ன ஒரு சேட் திங் அது ஸ்மால் திங் சாரி இஸ் தட் இப்போ ஒரு இது ஒரு பர்சீவபிள் ஒரு விஷயம் கிடையாது எடிட்டிங்னு ஒன்று ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியாது ஸோ அதனால் அவங்க கண்டுபிடிக்கல ஓகே பட் சேட் திங் என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே மேபி ஒரு ப்ரொடியூசரோ இல்லை மிச்ச பேரோ ஆல்சோ டோன்ட் கிவ் இட் தட் மச் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் லிட்டில் பிட் ஆட் த டைரக்டர் இஸ் ப்ராபப்ளி லிட்டில் மோர் இது பிகாஸ் ஹி ஒர்க்ஸ் எஸ் அ டீம் அதனால் அவர் வந்து ஹீ இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் மற்ற பேருக்கு இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் லுக்ஸ் லைக் அ வெரி மெக்கானிக்கல் ஜாப் நாலு ஷார்ட்டை ஜாயின் பண்ணுறது இதுக்கோசந்தான் எடிட்டிங் அப்படின்னு மாதிரி தோணுது பட் அதுக்கு பின்னாடி ஹவு மச் ஆஃப் தாட் ப்ராசஸ் இஸ் தேர் Uh, you know how much, as you'll see with her hair gone and all that. La? <laughs> 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 so, Andamari, So there is a lot of thought process involved in every small move you make to take the vision of the director. This is the vision of the director to make a film. So we take it forward in the best possible. So there is a lot of work from the editor, not only as a technical. இது டெக்னிக்கலி டு சி தட் படம் கரெக்டாக வரணும்னு அது மாத்திரம் இல்லாமல் ஸ்டோரி ஃப்ளோ எப்படி எடுத்துகிட்டு போய்னால் கரெக்டாக வரும்ன்றதுல கூட நிறைய ஹெல்ப் எடிட்டருக்கிட்டேருந்து வந்தால் இட் வில் பி பெட்டர் ப்ராடக்ட் ஓகே கண்டிப்பாக நீங்கள் தான் சிரிச்சிங்க அதனால் சொல்லியே ஆகணும் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எப்படினா எனக்கு பொறுத்தளிக்க இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது இல்லையா அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்திரி மாதிரி உட்காந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது செய்கிறவங்க வந்து கொஞ்சம் சரியாக செய்யலாம் கூட மொத்தமாக பார்த்தா அதில் மட்டும் தனியாக ஹோல் தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சாலும் எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் விட்டால் கூட எல்லாமே லூஸாக தெரியும் ஸோ அதை வந்து கவனித்து சொல்கிறவங்களுக்கு வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த வகையில் பார்க்கும்போது வந்து எடிட்டிங் கொஞ்சம் நோட்டபுளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பொறுத்தவரை பர்சனல் ஃபீல் அது மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸ் வெளியே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அவங்க சொன்னால் தான் இதனுடைய விஷயங்களே வெளியே வரும் நாங்கள் மட்டுமே தனியாக வந்து அதை இதுன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு டேரெக்டர் கூட ஒரு எடிட்டர்ஸ் உட்காரும்போது சில நேரத்தில் வந்து அவங்களே ஒத்துக்குவாங்க அது நல்லா வரலன்னு ஒத்துக்குவாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கும் நம்ம பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பேலன்சிங் இருந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும்போது கொஞ்சம் அந்த இது எப்பவுமே இருக்கும் அதுக்காக அது வெளியிலாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது பட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக செய்யணும்னு ஆசைப்படுவோம் அதோடு எங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலீவ் ஆகிடுவோம் ஏன்னா அந்த ப்ரெஷர் தான் எங்களுக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் எஸ்பீரியன்ஸ் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அதில் வந்து சென்டர் பாயிண்ட்டே வந்து எடிட்டிங் தான் சி நீங்கள் வந்து இங்கேருந்தான் வந்து ஒரு மியூசிக் எந்த லெவலில் வந்து இருக்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து இந்த சீனை கட் பண்ணலாமா இல்லை வந்து டைலாக்கே போதுமா இந்த மாதிரி முடிவு பண்ணுறது இருக்குல்ல இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு முக்கியமான வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிற இடம் வந்து எடிட்டிங் அது வந்து டேரக்டரும் எடிட்டரும் சேர்ந்து வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும் அங்கே இடத்துல ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எல்லாேருமே கரெக்டாக பண்ணிடுவாங்க இந்த மியூசிக்கில் கரெக்டாக இருக்கும் சவுண்டில் கரெக்டாக இருக்கும் எல்லா விஷுவல் எஃபெக்ஸ் எங்கே இருக்கும் அது மாதிரி கரெக்டாக வந்து பண்ணக்கூடிய டிசைட் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து எடிட்டிங் ஆக ஸோ அதே மாதிரி இப்போது காமன் மேனுக்கு வந்து எடிட்டிங் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டைம் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து பார்த்துருக்கீங்க இல்லை எதிர்பார்க்கறதுனா ஸ்டார்டிங்கில் இருக்கும் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் எதிர்பார்த்துருப்போம் ஒரு டைம் மேலே யாராவது கேட்டாங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிலிம் எடிட்டர்னால் எடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு பெரிய சேலஞ்ச் அது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்றது முடியவே முடியாது நம்மளால ஒரு ஒருத்தரை வந்து திடீர்னு சொல்வாங்க போஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க போஸ்டர் இது மாதிரி கல்யாண பேர் வந்து எனக்கு வரும் இல்லை ஃபேமிலியிலேயே நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி கூட அப்படின்னு இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்புறம் என்ன நீ எடிட்டர் ஃபர்ஸ்ட் லுக் எடிட்டிங் சூப்பராக இருக்குன்னு வாங்க கமன்ஸில் அந்த மாதிரி நிறையா வந்து இந்த மாதிரி போகிறோம் மேஜராக எங்கே நான் வந்து தெரிஞ்சிட்டேனா ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து எடிட்டிங் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னா எடிட்டிங்னா என்னென்னு அவங்க தான் ஆரம்பித்தாங்க அம்மாவும் அப்பாவும் ஆரம்பித்தாங்க சரி படம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் மேலே வந்து படம் நல்லா இருக்க பிறகு எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னாங்க அவங்களுக்கு என்ன எடிட்டிங்னே தெரியாது கண்டிப்பாக சரி அவங்கள வந்து நான் பார்த்த ஒரு அதாவது அவங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஸோ அப்போது மற்றவங்ககிட்டேருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது வந்து இருக்குல்ல ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது விட்டாச்சு எடிட்டிங் வந்து ரீரைட்டிங் டேபிள் நான் நினைக்கிறேன் ஓ எடிட்டிங் டேபிளுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் படத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கே தான் இதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எங்கேயுமே உங்கள் படத்தை என்ஹான்ஸ் பண்ணலாம் இல்லையா படத்தை ஃபார்மிங்கோ படத்தை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதோ இது இந்த டேபிள் விட்டு வெளில பணம் கிடையாது இதுதான் எண்டு ஸோ நம்ம கொடுக்குறது தான் ஸ்டோரி ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் ஸ்டோரி இருக்கலாம் பட் நம்ம கொடுக்குறத டிசைடிங் பாயிண்ட் ஸோ டேரக்டரோட விஷயனில் டேரக்டரோட ரைட்டப்பில் நம்ம அந்த கலையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறோம் எப்படி பெட்டர்மெண்ட்ராக பண்ணுறோம் ஒரு சீனை விட பெட்டராக தான் கொடுக்க போகிறோம் எடிட்டர்ஸ் ஸோ அது டேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரங்கிறது தான் திங்க் ஸோ அந்த கொலாபரேஷன் தான் நடக்கும் எடி இந்த எடிட்டிங் டேபிளில் டேரக்டர் ஷூட்டிங்ஸ் பண்ணல செம்ம நல்லாவே வரல என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வாட்ஸ்அப் பிகாஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் சொதப்பிருப்பாங்க ஆர்டிஸ்ட் சொதப்போனா சரி பண்ணுறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் சம்டைம்ஸ் ஏ சரி ஏதோ பண்ணு பண்ணி என்ன காமின்னா எல்லா டேக்கே எடுத்து வைக்கணும் நாங்கள் ஒரு சொத பண்ண எல்லாட்டேக்கும் பார்த்து எதில் பெட்டர் ஸோ ஓவரா எப்படின்னா எல்லாத்தையும் சரி பண்ணணும் இட்ஸ் இட்ஸ் எவரி திங் இட்ஸ் டெக்னிகாலிட்டி பட் இட்ஸ் க்ரியேட்டிவ் ஆக்ச்பெக்ட் இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் எடுத்துகிறோம் ஒரு ஆர்டிஸ்டோட மூடும் கண்டுபிடிக்கணும் ஆர்டிஸ்ட் எங்கேயாவது மூடு ஜம்பாக இருக்கும் நடிக்கும்போது ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி விதமிக்காக எடுத்துகிட்டு வந்து ஒரு சீனை கொடுக்குறது தான் ஒரு எடிட்டிங் டேபிள் அது ரீட் எடுத்து ஸோ இதை இதெல்லாம் சரி பண்ணுறது தான் ஒரு டேபிளோட வேலை ஸோ அதோட வேலை எப்படி அது டூ மச் ப்ரெஷராக இருக்கும் டூ மச் கம்யூனிகேஷனாக இருக்கும் டேரக்டர் உட்காந்து அந்த திட்டவும் முடியாது திட்டாமே எடிட் பண்ணோம் நம்ம நல்லா இருக்காது பார்ப்போம் ரெண்டு மூணு ரியாக்ஷன் பார்த்தோம் நல்லா இல்லைல்ல தெரியும் அப்படியே எடிட் பண்ணுன்றான் ஸோ சம்மர் ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லுவாங்க தெரியுது இல்லை அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ரெண்டு ரியாக்ஷனாக தான் கொடுப்போம் அப்படி திரும்பவும் அவ்வளோதான் அதில் கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர் நம்ம திட்ட முடியும் என்ன எடுத்து வச்சிருக்க அப்படிமோ ஓகேவா சிலது நல்லா வந்துடும்ல செம்மையாக வந்துருக்கு அப்படிமா ஓகே அதை நீ ஒழுங்காக பண்ணல எங்கேயாவது ரெண்டு ஷார்ட் விட்டோன்னு விட்டுருந்தான்னு வச்சுக்கோ இந்த ஷாட் நான் வந்து இந்த டேக்கில் அந்த ரியாக்ஷன் விட்டுட்டேன் அந் அந்த சீன் நல்லா வந்து டேரக்டர்ஸ் நல்லா வந்ததுன்னா ஹாப்பியாக இருப்பாங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் கண்டு அந்த சீனில் அந்த ரியாக்ஷன் ஏமைக்கலான்ருவாங்க ஸோ தே நோ ஈச் ரியாக்ஷன்ஸ்லாம் தெரியும் அதை எப்படி பெட்டராக எடுக்கிறோமோ அவர் அவர் நினைக்கிறத விட பெட்டராக வந்துச்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க சரி பெட்டராக வரலன்னா ஐஸ் கொஸ்டின் 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 ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு எப்படின்னா ஒரு வார்ன்னு வச்சுங்களா இட்ஸ் வார் ஜோன் தான் டேபிளுக்குள்ளே வார் ஜோன் தான் வெளியில் சொல்ல முடியாது இல்லை சில பாட்டி எப்படி ஆகும்னா செல்லிங் கூட நடக்கும் அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஐயோ இது நல்லா இல்லை இருக்கும்போது நம்ம எக்ஸ்பிரஷனை பார்த்து சில டைரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குல்ல சார் அப்படின்னா அப்படி இல்லை சார் நல்லா நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா நல்லாட்டிங்காக சொல்லிடுவாங்க எப்படின்னா நம்ம டைமை கொடுக்க மாட்டாங்க சம் சூப்பராக வந்துடுச்சுலான்றாங்க இன்னும் மொதல் பாயிண்டில் சூப்பராக வந்துருச்சுன்னா ரெண்டு டைம் சொல்லுவாங்க ஓகே மூணாவது டைம் சொல்ல முடியாது ஃபிஃப்த் டென்த் டைம் தான் ஓகே அப்படின்னு நம்ம அப்போதான் ஆரம்பிக்கணும் ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு டேடேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேலை பார்க்கணும் இல்லை ஆக்சுவலாக இதுக்கு விதிவிலக்கு இருக்குது வெற்றி சார் எடுத்த உடனே நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைங்கிறதுலாம் பேச மாட்டார் அவரே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு என் மைண்டில் ஒன்று கேப்ச்சர் பண்ணுறதுக்கும் மற்றவங்க மைண்டில் வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒர்க்கட்ட வரல சரி பொறுப்பா அப்படிம்பார் நம்மளே ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிவிடுவார் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அனௌன்ஸ் பண்ண பார்ப்பார் அதுக்கப்புறம் ரீரேட் ரீரேட் போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக அது நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிக்கோன்னா உண்மையிலேயே நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதை விட ஒரு பெஸ்ட்டாக எடுப்பாங்க ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கும் எனக்கு எடுக்கும்போது இருக்கும் ஆனால் இங்கே அந்த கான்ஃபிடெண்ட்டே பார்ப்பாங்க ஆனால் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியன்ஸ் இருந்துதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதில் வெற்றி சார் எப்போவுமே வந்து ரொம்ப சொல்லப்போனால் வந்து எடுத்துன்னு ஓப்பனாக இது பண்ணிக்குவார் இல்லைப்பா இதுவும் நல்லா இல்லைப்பா அப்படின்னு பாரு சார் நல்லாயிருக்கும் சார் போடு அப்படின்றவர் இன்னும் போடுன்றாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் ஒரு சார் திரும்ப வந்துட்டு அதில் ஏதாவது எல்லாம் டைலாக் மாற்றிகிட்டே இருப்பார் ஏன்னா அவருக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அப்படியே டைலாக் மாற்றிகிட்டே இருப்பார் இது வந்து எப்போவுமே நடக்கிற விஷயங்கள் ஆனால் இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் சவுண்டுக்கு டைம் கொடுக்கறது அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுலாம் சொல்கிறாங்க உண்மையாலுமே டைமில் எங்கள் இதில் கிடையாது கிடையாது இப்போ வரலையும் எடிட்டிங் போயிட்டே இருக்கு ஏன்னா ஃபெஸ்டிவல் போயிட்டு எடிட்டிங் போய்ட்டு இருக்கு ஸோ ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் மற்ற ப்ரெஷரை நாங்கள் எடுத்துக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆச்சுன்னா சார் மியூசிக் டேரக்டர் இருக்காங்க சார் இவங்க இருக்காங்க சார் அவங்க இருக்காங்க சார் அப்படி சொல்லிட்டு டைம் கொடுக்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இல்லை ஒரு ப்ராசஸ் இங்கே முடிஞ்சு போனாதான் மற்ற டிபார்ட்மெண்ட்க்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கான டைம் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எடிட்டிங் டேபிள் அங்கேருந்து இப்போ ரிலீஸ் டைம் இருக்கும் இங்கேருந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ் வேணும் டூ கம்ப்ளீட் த போஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கிறது ஒரு இன்விசிபிள் ஆர்ட் இது இப்போ சினிமாட்டோகிராஃபின்னா நமக்கு பார்க்க முடியும் மியூசிக்னால் கேட்க முடியும் ஸோ ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பேசிக்கலி அவங்க வந்து அதுக்கு ஈஸிலி கனெக்ட் ஆகிருவாங்க ஸோ நம்ம வந்துட்டு இது வந்து வேறொரு லெவலில் தான் நம்ம ஒர்க் இருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போது செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட்ஸ் ரேஞ்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு இம்பேக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் எடிட்டில் ஒரு சீக்வன்ஸாக அவங்க பார்க்கும்போது ஸோ இது வந்து எப்படின்னா இந்த இந்த கிரியேஷன் வந்து இந்த ஒரு ப்ராசஸோட டைரக்டர் கூட அந்த ஒரு கான்வர்சேஷன் இது பண்ணி ஒரு எடிட் இது பண்ணி என் ஆஃப் த டே இட் ஷுட் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்குறேன் பிகாஸ் அவங்க இவ்வளோ செலவு பண்ணி வர்றாங்க ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு படமாக நம்ம இருந்து இது கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது எடிட்டர் தான் ஒரு படத்தோடைய ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஸோ அவர் பார்த்துட்டு ரஷஸ்லாம் பார்த்துட்டு இல்லை ஒரு எல்லாத்தையும் ஒரு அலைன் பண்ணிட்டு பார்க்கும்போது இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வந்தோன்னே தெரிஞ்சிடும் இப்போ ஒர்க் ஆகாத பட்சத்தில் அதை எப்படி வந்து ஒரு க்ரியேட்ட கன்வே பண்ணுவீங்க இல்லை இது ஆவரேஜாக இருக்குது பட் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் இதை அபோ ஆவரேஜாக மாற்றிடலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த சேலஞ்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது வந்து இப்போ எப்படின்னா ஒரு எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு படம்னு ஒரு ஒத்துக்கிட்டு ஒரு வேலை பண்ணிட்டுருக்கோம் ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம் கதையை கேட்டிருப்போம் ஒரு பத்து வாட்டி எதாவது ஒர்க் பண்ணியிருப்போம் எதோ நடந்திருக்கும் ஃபைனலாக ஃபுட்டேஜ் வந்தது நம்ம நினச்ச அளவுக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ என் ஆட்டிடியூட் வந்து அதை எப்படி சால்வேஜ் பண்ணணும் அப்படி தான் மைண்ட் போவோம் தவிர சொல்ல மாட்டீங்க சொல்லுவோம் சொல்லுவோம் பட் இட் இட் வில் பி அ சென்சிட்டிவ் திங்குல ஏ ரொம்ப மோசமாக எடுத்திருக்க அப்படி சொல்ல முடியாதுல்ல சரியாக வரல இது என்ன பண்ணலான்னு ஸோ அங்கேருந்து இந்த ஹோல் அப்ரோச் எப்படி இருக்குன்னா அதை எப்படி சால்வேச் பண்ணி கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு வரணும் அப்படி தான் தவிர அதை லுக் டவுன் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து நம்மளோட ஒர்க்கு அண்ட் ஆல்ரெடி வி ஹவ் இன்வெஸ்டட் டைம் அதுக்கு அண்ட் வி ஆர் கோயிண்ட் டு இன்வெஸ்ட் மோர் டைம் ஒன் ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணி தட்ஸ் தட்ஸ் த மேஜிக் ஆஃப் எடிட்டிங் சொல்லலாம் ஆக்சுவலாக சில வாட்டி நிறைய திங்ஸை சால்வ் பண்ணலாம் இப்போ எப்படின்னா ஒரு என்னென்ன கார்டினல் ரூல் என்னென்னா எடிட்டிங்கில் குட் எல்லாம் படத்தில் இருக்கணும்னு இதில் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்டி கிடையாது பேட் பெர்ஃபார்மன்ஸ் வராமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏன்னும் இப்போ ஆக்சுவலாக ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாங்கன்னா படத்தை ஒரு காமன் பர்சன் ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் காமன் பர்சன்னா ஜட்ஜே பண்ண மாட்டாங்க எடிட்டிங்கை ஒரு கிரிட்டிக்கைய ஜட்ஜ் பண்றது ரொம் அவங்க ஜட்ஜ் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு பேரோமீட்டரே இல்லை எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு அவங்க ஜட்ஜ் பண்ணும்போது ரெண்டு திங் தான் எதுவாங்க ஒன்று லெங்க் அதிகமாக இருந்தால் படம் நல்லா இல்லை படம் ஃப்ளாப் ஆகி லெங்க் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா இல்லை எடிட்டிங் இஸ் பேட் அப்படின்வாங்க அதே குட் ட்ரிம் சிம்பிள் இதில் ஒரு நாற்பது நிமிஷம் கம்மியா இருந்தா நல்லா ஓடி பட் என்ன விஷயம்னா அது வந்து ஒரு அப்படின்னு போடுவாங்க தவிர ஆக்சுவலா அப்ரிசியேஷன் கேன் கம் ஃபார் அன் எடிட்டர் ஓன்லி ஃப்ரம் அ டைரக்டர் பிகாஸ் ஹீ நோஸ் வாட் ஹீ ஷாட் வாட் ஹீ அண்டர்வெண்ட் வித் த எடிட்டர் அண்ட் இஃப் சம்திங் குட் ஹேப்பன்ஸ் அவர் அவர் அப்ரிசியேஷன் தான் வி லுக் ஃபார்வர்ட் டு இப்போ ஒரு டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க எப்போயாவது சொல்லுவாங்க பட் சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய பெருமை ஆர் மேபி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயாவது போய் ஏதோ ஒரு ஜூரி பார்த்து ஒரு அவார்டு அது கொடுத்தாங்கன்னா ஓ ஓகே ஒரு செலக்டட் டென் பீப்புள் பார்க்குறாங்க தே ஆர் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரி அவங்க இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஓகே ஏதோ பார்த்துருக்காங்க இதில் எடிட்டிங்னு பார்த்துருக்காங்க இது ரெண்டு தான் எடிட்டருக்கு வந்து ஒரு அப்ளோ அப்ரிசியேஷன் சொல்ல முடியும் ஆக்சுவலாக பார்க்க வேண்டிய ஆடியன்ஸ் அது ஐ மீன் கிரிட்டிக்ஸ் அவங்க வந்து இ வாட் இஸ் குட் எடிட்டிங் வாட் இஸ் பேட் எடிட்டிங்ன்றது அவங்களுக்கே வி ஹாவ் டு எஜுகேட்டுன்னு தோணுது ஏன்னா பேட் எடிட்டிங் அக்கார்டிங் டு மீ பேட் எடிட்டிங் கேன் பி ஒரு பர்டிகுலர் சீன் இஸ் ரன்னிங் அண்ட் அதோட வேல்யூ ஆர் யூட்டிலிட்டி அது அந்த சீன் எதுக்கு அந்த சீன் அந்த விஷயம் முடிஞ்சிட்டு இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா யூ கேன் கால் இட் பேட் எடிட்டிங் அது தேவையில்லாத நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம்னா நாட் த லெங்க் லென்த் இஸ் டிசைடட் பை த ஸ்டோரி த டைரக்டர் வான்ஸ் டு ஸ்டே அந்த ஸ்டோரி எடுக்கும்போது அந்த ஹோல் ப்ரிமைஸுன்னு ஒன்று இருக்கும் ஒரு கதையோட மெயின் இது அதே ஜனங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அது ரெண்டு அவர் நாற்பது நிமிஷமாக இருந்தாலும் ஓடாது ரெண்டு ரெண்டவராக இருந்தாலும் ஓடி இருக்காது ஏன்னா அந்த ப்ரிமைஸே அவங்களுக்கு வந்து எக்ஸைட் பண்ணல இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த இவ்வளோ கதையும் அவர் சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு டைரக்டர் அண்ட் அவரை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம ஒர்க் ஸோ இந்த மாதிரி விஷயங்க தான் எடிட்டிங்கை பார்க்கணும் எவ்வளோ லெங்க் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அது வந்து நம்மளை வந்து போர் அடிக்குதா ஏன்னோ ஹோல்டிங் ஆஃப் அ ஷார்ட் ஆர் ஹோல்டிங் ஆஃப் அ சீன் இந்த மாதிரி திங்ஸ் தான் டு பி ஜட்ஜ் தவிர நாட் த ஹோல் லெங்க் தட்ஸ் வாட் ஐ ஃபீல் அதை அதை கம்யூனிகேட் பண்ணிடுவீங்களா இப்போ ஆவரேஜாக தான் இருக்குது இது பார்க்குறேன் நான் என்ன பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன் அப்படின்ற கொடுக்கறதுக்கு ஃப்ரீடம் இருக்கா ஹவ் ஐ வாஸ் ட்ரெயின் இஸ் எனக்கு வந்து

மேக்ஸிமம் ஒரு டென் கேன்ஸ் இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு லிமிட் அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும் லொக்கேஷன் ப்ராப்ளம் இருக்கும் அது இதுன்னு நிறையா இருக்கும் ஸோ ஐ வாஸ் ஆல்சோ ஆல்வேஸ் ட்ரெயின் டு டூ ஒர்க் அண்டர் லிமிடேஷன்ஸ் இருக்கிறத வச்சு என்ன நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் ஸோ இது இருக்கா ஸோ இந்த இந்த இதில் ஏதோ தப்பாக இருக்குது சரி ஓகே அதை அதுக்கு அதுக்கு கவுண்டர் ஷார்ட்டு தான் இருக்கா ஏதோ இன்செட் இருக்கா அதை வச்சு அதை வந்து இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை சமாளிக்கிறதுக்கோ அதை மாதிரி வந்து ட்ரெயின் ஆயிருக்கேன் நான் எனக்கு தட்ஸ் அவ் மை மாஸ்டர் டாட் மீ அதை மீறி ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே பண்ணி வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத சொல்லி ஃபார் மீ தட் டிரெக்டர் அண்ட் எடிட்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நார்மலாக இருக்கும் போது மட்டுமே தான் ஒரு நல்ல ப்ராடக்டை டெலிவர் பண்ண முடியும் இட் இஸ் நாட் ஓன்லி மை ப்ராடக்ட் இட் இஸ் த என்டையர் க்ரூஸ் ப்ரா ப்ராடக்ட் ஒன் மேன்ஸ் விஷன் விச் இஸ் சப்போர்ட்டட் பை த ரெஸ்ட் ஆஃப் த குரூ அங்கே நான் என் இதை வந்து நான் வந்து அவரை ப்ளீஸ் பண்ணணுமோ இல்லை அவரை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எங்கே ஒரு நானும் இல்லை எந்த எடிட்டரும் வந்து ஒரு இடத்துல வந்து இஃப் ஐ எம் ஸ்டேயிங் காம் ஐ எம் கில்லிங் அ ப்ராடக்ட் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து போட்டிருக்காங்க அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல ஃபர்ஸ்ட் திங் ஐ இல் சூஸ் மை டேரக்டர் உங்க கூட ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த பர்ஸ்பெக்டிவ் நான் பார்ப்பேன் ஏன்னா யார்கிட்ட நான் முதல்ல ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி நான் ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸுமே வந்து என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் மட்டும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் சார் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் திஸ் இது நான் வந்து இந்த இடத்துல நான் எதையுமே வந்து நான் எனக்குள்ளே வச்சுக்க மாட்டேன் நான் வந்து பேசிடுவேன் நம்ம உங்களுக்கு ஈகோ இல்லை எனக்கு ஈகோ இல்லை நம்ம வந்து படத்துக்காக தான் வேலை செய்கிறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இது பட் வி ஆர் நாட் கெட்டிங் அஃபண்டட் வித் ஈச் அதர்ஸ் காமெண்ட் ஆர் வாட் எவர் சஜஷன்ஸ் அது இருந்தால் மட்டுமே தான் ஒரு நல்ல படம் வர முடியும் இது நான் கிடையாது மீன் எடிட்டர்ஸ்ன்றது கிடையாது ஃப்ரம் எனி எனி ஒன் ஃப்ரம் த குரூ அது நான் வந்து ஐ டோன்ட் ஹோல்ட் இட் ஆஃப் அங்கே நான் மறைச்சேன்னா மீன் எடிட்டேபிளில் நான் மறைச்சேன்னா ஐ எம் கில்லிங் அ ஃபில் அந்த இடத்துல நான் வந்து ஐ எம் ஐ எம் கில்லிங் அ சக்ஸஸ் ஆஃப் அ ஃபில் அந்த இடத்துல இது இங்கே இங்கே தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குது ரீஷூட் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு வாங்க சரி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் தே ஹாவ் பட்ஜெட் டூ லைக் இல்லைனாலும் அந்த சீனை வேறு மாதிரி கன்சீவ் பண்ணி வேறு வேறு லொக்கேஷன்லையும் லொக்கேஷன் கிடைக்கல இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லலாம் இது கன்வே பண்ண வேண்டியது இது இதை வேற மாதிரி கூட சொல்லலாம் சொல்லிட்டு அது அது பண்ணிட்டோன்னா ஓகே இட்ஸ் இட்ஸ் பெட்டர் தென் கட்டிங் ஏ கேன்சர் தென் மேக்கிங் த பேஷண்ட் ஐ எனக்கு ஆக்சுவலாக இப்போ ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு அவங்ககிட்ட சொல்ல முடியும் எனக்கு நான் இனிஷியலாக வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது எல்லாருக்குமே இருக்க மாதிரி ஆரம்பத்தில் அப்போது எடுத்தோன்னே நம்ம வந்து ஒர்க் ஆகலைன்னு நம்ம இம்மீடியட்டாக சொல்லிடுவோம் இது ஒர்க் ஆகலை நல்லா இல்லை டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் ஒரு சில விஷயங்களை அது கற்றுக்கவே ஒரு அனுபவம் தேவைப்பட்டது இவ்வளோ நாள் கொஞ்சம் டைம் எடுத்தது

இ இது வந்து இங்கே நான் வந்து அண்டர் ப்ளே பண்ணேன்னா வேறு இடத்துல வந்து நான் ரிவீல் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகும் அது அப்படின்னும்போது ஓ ஆமாம்ல ஸோ அதை சாதனமாக பார்க்கும்போது தேல் ஆல்வேஸ் டேக் இட் ஆஸ் ஓகே இதை மாற்றிருக்காங்க பி தான் போடணும் அப்படின்றது நம்ம வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து ஃபீட் இருக்கிற ஒரு விஷயம் ஏற்கப்புறம் ஜெட் போடலான்றது ஒரு எடிட்டரோட லாங்குவேஜ் அதான் அது கன்வே பண்ணுற விதம் வந்து அதுவும் கற்றுக்கூடிய விஷயம் தான் ஒரு எடிட்டருக்கு அது முக்கியமான இது நான் ஒரு டைம் இது பண்ணேன் அது மாதிரி டேரக்டர் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன் ஏன் உங்களுக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது சொன்னேன் ஏன் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அப்பென்சிவாக இருக்குது அப்படின்னு போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து ஸ்கிரிப்டிங் அதெல்லாம் ஒன்று இருக்குது நான் வந்து ஒட்டுமொத்த குரூவை நம்ப வச்சு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ப்ரொடியூசர் நம்ப வச்சிருக்கேன் ஆர்டிஸ்ட்டை நம்ப வச்சுருக்கேன் நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஈஸியாக வந்து வந்தோடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்றது ஓ அது இமீடியட்டாக சொல்றது வந்து ஒரு பாயிண்டாக இருக்குன்றது ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது பட் அட் த சேம் டைம் நம்ம ஒரு சில விஷயம் சொல்கிறோம்ல இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற சொல்லலை ஒரு ஃபைனல் எடிட்டில் அந்த சீன் திருப்பி கூட ரீட்டைன் பண்ணலாம் ஒர்க் ஆகலாம் ஸோ அது வந்து ஒரு டைம் இருக்குது அது எல்லாமே வந்து ஒரு டிசைட் பண்ணுறதுக்குன்றது இமீடியட்டாக டிசைடும் பண்ண முடியாதுன்றது இருக்குது ஸோ டைம் எடுத்து அதுவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டைரக்டரோட நம்ம வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரியோ இல்ல ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்டாகவும் க்ளோஸாக இருந்தாக்கா இப்போது ஒரு நல்ல ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக வந்து உனக்கு பிடிச்சிருந்தவை அப்படின்றதுலாம் இது இப்போ மாறுது கொஞ்சம் அந்த ரேஞ்சுக்குலாம் வருது இப்போது போ இப்போ கற்றுக்கிறது ஒரு இடம் இருக்குல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போது ஒரு ஓரளவுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுது அதை சொல்ல முடியுது அப்படின்றது அதுவும் ஒரு 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 லேர்னிங்காக தான் நான் பார்க்குறேன் ஸோ அந்த லேர்னிங் இரு வரும்போது கொஞ்சம் கரெக்டாக ஆகுது எல்லாமே ஃபஸ்ட்டு முதல் படம் லாங்குவேஜ் ரொம்ப ஆஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்டு நல்லா டேட்டு நல்லா ஷூட்டிங்கில் கேட்பேன் என் தெத்த எப்படி இருக்கேன் நல்லாவே இல்லை ஸோ அப்படி ரொம்ப ஹர்ட்டாக இருக்குடா ஸோ லாங்குவேஜ் கொஞ்சம் போல்டாக நல்லாவே வரலை நீ சொல்கிற அளவுக்கு வரல நீ ஸ்கிரிப்ட் லெவலுக்கு வரலங்கிறத ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு படத்துல இருந்தது ஸோ தென் ரியலைஸ் அதை எப்படி பிகே சொல்லணுங்கிறத கொஞ்சம் பெட்டர் ஒரு ரெண்டு படம் மூணு படத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிது அவங்க என்ன மூடில் இருப்பாங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் நான் வேறு டோனில் பேசுவேன் அது எடிட்டேபில் இருந்தால் ஒன்று பேசுவேன் வெளியில் பேசுனா ஒன்று இருக்கும் ஸோ எந்த சுச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க டைரக்டர்ஸ் எந்த மூடில் இருக்காங்கன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எடுத்தோன்னே எதாவது ஆசானா ரிப்ளை ஆஸ்டாக வரும் ஒன்று ஒன்று வரும் இல்லைன்னா ஃபோனை வாங்கிங்குவோம் ரெண்டு ஆன்சர் தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸோ இட் வில் பெட்டர் அது ஒரு சீன் எப்படி வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறத வந் வந்திருக்கு இன்னும் பெட்டராக நான் எடிட் பண்ணிட்டு நான் இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும்னு பண்ணிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேங்கிறது நோ ஸ்டேஜ் இல்லை இது வந்து மற்ற சீனுக்கு நடுவில் வச்சு பார்த்து நம்ம பேசலாம் இட் வில் லேட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாங்கிறது மோர் ரொம்ப இது வந்து இது வந்து ரொம்ப தப்பாக வந்தது ரொம்ப நான் சிங்கில் இருக்குன்னா மோ பெட்டர் ஷூட்லாம் முடிச்சுட்டு இந்த சீனுக்கு பேச வருவாங்களா அப்போது இல்லை முடிஞ்சால் ரீஷூட் பண்ணலாமா இது வந்து எக்ஸ்ட்ரீம் வழியே இல்லை அப்படிங்கிறத பட்சத்துலாம் அந்த போடும் இங்கே அது பேட்ச் இல்லை சி முதல்ல பேட்ச் அடிக்கலாமா தான் யோசிப்போம் இல்லையா பேட்சுன்னா ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து மேனேஜ் பண்ண முடியுமான்னு யோசிப்போம் ஃபர்ஸ்ட் திங் தென் இதில் அதுவுமே முடியலைன்னா எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இருக்குது இது இது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் என் கூட இருக்கிற என்னோட ஏஜ்க்கு டேடர்ஸ்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா அவங்கள்ட்ட ஒரு டோனும் என்னோட அதிகமான சீனியர்ஸ் இருப்பாங்களே அவங்கள்ட்ட ஒரு டோனும் ஜூனியர்ஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட ஒரு டோன் தான் இருக்கும் ஜூனியர்ஸ்கிட்ட ஜூனியர் ஈக்குவல் சீனியர்ட்டு பேசணும்னோட கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் பண்ணியிருக்கலாங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் எடுத்தோன்னே இப்போ ஓப்பனாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாதிரி இப்போ யார்டையும் நான் சொல்கிறது இல்லை ஸோ எடுத்துட்டு டீட்டெயிலாக சொல்லணும் அவங்களுக்கு இந்த சீன் ஏன் ஒர்க் ஆகலை ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் மட்டும்தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லை மோர் அவர் ஃபைனல் ஸ்டேஜில் சிலதை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தோணும் இது பார்ப்போம் இது வந்து ஃபைனலில் சரி பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை ஃபைன் ஆஃப் லென்த்தில் சீன் பாதி கூட போகலாம் அப்படிங்கிற தாட் இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் இட் இது பார்த்துக்கலாம் அப்புறம் என் ஆஃப் தி டே டப்பிங்கில் எதாவது கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இருக்கும் ஸோ இது டூ ஒவ்வொரு படத்தில் நம்ம லேர்ன் பண்ணுறது தான் எப்படி டேரக்டரோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுங்கிறத லேர்னிங் தான் இது வந்து ரெண்டு பிரச்சனை இருக்குது சார் டேரெக்ட்ரு வரும்போதே சரண்ட்ராயிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஆகலைன்னா நம்ம எல்லா டைமும் அவங்கள்ட்ட பேசும்போது இரிட்டேட்டே ஆகிடும் அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இப்போ வெற்றி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு எரிட் நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக அந்த குழப்பமே கிடையாது பட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் ஆட்ரு சேஞ்ச் பண்ணி ஒரு லென்த்து ஃபிக்ஸ் ஆகும்போது ட்ரிம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பட் அதுவே பிக்ஸ் ஆக மாட்டார் அது கொஞ்சம் லேட் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் டைம் கூப்பிட்டு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம எதுவுமே சொல்லணும் என்ன டைம் எப்படி கதை மாற்றுவார் எப்படி போகும் எந்த நினைவு சொல்லி இருக்குன்னு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுறதே மைண்டில் தனியாக உட்காரணும் ஆக்சுவலாக இதே அதர் நம்ம சம் நம்ம வேறு பீப்புள்ஸ் டேரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா எம் பஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடுவாங்க அதில் எடிட்டிங் கவர் பண்ணிவிடுவாங்க நம்ம அதுக்கு பார்த்துட்டு நம்ம அப்போ போய் ஸ்கிரிப்டை சொல்லிவிடுவோம் ஆனால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கேட்குறது வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன காரணம்னா அவங்களுக்கு இப்போ எல்லாரும் சொன்ன ஒரு விஷயந்தான் அவங்கள வந்து நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அவங்க உள்ள பூந்து இல்லை சார் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லணும் பட் டேரிங்காக சொல்லும்போது எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பிங் தான் ஆவாங்க பட் எடிட்டிங் டேபிளில் வந்து நம்ம ஒரு சீனை கன்சீவ் பண்ணுற டைமிங் வந்து ஒரு டூரேஷன் ஆக ஆக நமக்கே தெரியும் இது ரொம்ப ஜாஸ்தி தான் ரொம்ப ஜாஸ்தி தான் ரொம்ப ஜாஸ்தி தான் கன்னியூ பண்ணிவிட்டார் திரும்ப ரிப்பீட் பண்ணிவிட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு வெர்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இதில் நீங்கள் பார்த்து ஓகேனா வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பழசியை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சில விஷயங்கள் அவங்களுந்து பெஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க இது என்றலேருந்து திருட்டுவோம் சில பேர் வந்து எனக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிக்கோங்க இது வந்து டேரெக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா டேரெக்டர்ஸ்க்கும் எடிட்டிங் ரொம்ப முக்கியமாக தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு அது தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா நம்ம படத்தை வந்து ஆடியஸ் பாயிண்ட் ஆஃப்லையும் பார்ப்போம் கேமரா பாயிண்ட் ஆஃப்லையும் பார்ப்போம் மியூசிக்கு மற்ற இதெல்லாம் பார்ப்போம் பட் கதை ஃப்ளோவில் வந்து நமக்கு வந்து உட்காரல அப்படின்னா எமோஷனலாம் அவன் கொண்டு உட்கார ட்ரை பண்ணுவோம் இல்லைனா கதை ஃப்ளோ வந்து கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுவோம் இப்படி தான் ட்ரை பண்ணுவோம் அப்போ அதில் நிறைய விஷயங்களை வந்து உருவியை வெளியே எடுத்துடலாம் அப்போ தேவையான மட்டும் கொண்டு போகலாம் பட் டேரக்டர் அந்த நேரத்தில் வந்து கதையில் ஒரு சின்ன சேஞ்சு பண்ணால் கூட என்ன பண்ணுவாங்க பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க பட் அவங்கள மாதிரி ஒரு டைமில் ஹேண்டில் பண்ணும்போது சரி இல்லை சார் நான் இதை பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துருங்க உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருக்கும் போது அப்போ அவங்களுந்து அதுலேருந்து அதுலேருந்து அந்த அதை விட்டுவிட்டு அதை பார்க்கணும் ஆக்சுவலாக அதை விட்டுட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதை விட்டுட்டு பார்க்காம இருந்தால் அப்போ வந்து அவங்களுக்கு அதுதான் பெட்டராக இருக்கும் இந்த முரண்பாடு இருக்கும்போது நான் அதுலேருந்து நான் என்னை மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு படத்தை தகுந்த மாதிரி மாற்றிகிட்டு தான் இருக்கும் சொல்கிற ஸ்டைலு இந்த லிமிட் போதும் சார் இதை பார்த்துங்க அதில் விஜய் சார் பர்டிகுலர் விஷயம்னு சொல்லுவார் அது எனக்குமே ரொம்ப பெரிய லெஜண்டரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டேரக்டரை வந்து ஒரு டைம் சொல்லுங்கள் ரெண்டு டைம் சொல்லுங்கள் மூணு டைம் சொல்லுங்கள் அதெல்லாம் விட்ருங்க அது அவங்க சூஸ் ஏன்னா அவங்க அவங்க தான் அந்த ஃபுல் அத்தராக்டில் இருப்பாங்க எல்லாமே அந்த பவர் அவங்கள்ட்ட தான் இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேடையோடு சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்தை நான் அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கேட்க முடியாது உடனே அவங்களுக்கு அது வராது ஆக்சுவலாக அது அவங்க பிரச்சனை கிடையாது எனக்கு கதைக்குள்ளே நம்மளோட அவங்க தான் அதிகமாக ஊறியிருக்காங்க நம்ம ஆடின்ஸை தான் பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருப்போம் பட் இந்த சின்ன சின்ன வேரியஷன்ஸ் நம்ம அவங்களோட பிளன் பண்ணும்போது சம்டைம் வந்து ப்ராஜெக்ட் லூஸ் ஆகிடும் அப்போ பிளான் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஃபைட் பண்ணிட்டே இருக்குன்னா நம்ம எளிமையாவே இருப்போம் ஸோ எளிமையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு அது எளிமேன்றது போராடுவோம் எல்லாருமே போராடும் ஃபைட் பண்ணிடுவோம் எப்படின்னா ஒரு சீனை தூக்கி தூக்கி ஆகணும் லாஸ்ட்டு ஃபஸ்ட் இருந்து ஃபைட் பண்ணுவோம் ஃபைட் பண்ணுவோம் லாஸ்ட் ட்ரிம் முடிச்சிட்டு ஃபைனலாக கொடுக்க போகலாம் லாஸ்ட் லாக் பண்ணுவோம் அப்போ அட்டாக் நடக்கும் அப்போதும் வைப்போம் இல்லை இந்த சீன் எங்கேயுமே கனெக்ட் இல்லை இது வந்து நல்லா இருக்குது எடுத்தது நல்லா சீன்தான் நல்லா தான் இருக்கும் ஆனால் எந்த வகையிலும் அந்த கதையை ஹைப் பண்ணுறதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் போகும் இல்லை ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டேஜுக்கான இதுவுமே இருக்காது அப்படியே இருக்கும் அந்த சீனை இந்த சீன் எதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ஸ்டோரியை காம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு சீனாக இருக்கும் ஸோ ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அதனால் இது எடுத்து வச்சிடலாம் இது எங்கேந்த வகையிலுமே நம்மளோடய ஸ்கிரீன் பிளேக்கு த இன்னொரு மூவ் கிடைக்கல கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ அப்போ அடித்துக்கும் ஸோ அட்டாக் வந்து அட்டாக் மோட் இருக்கும் ஆனால் அது எப் எந்த டைம் சொன்னால் கரெக்டாக இருக்குதுன்னுங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும் சில படங்கள் ஐ டோன் வாண்ட் டூ சே நேம்ஸ் அண்ட் அந்த சில படங்கள்லாம் வந்து கிளைமேக்ஸாக இருக்கும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் அந்த இடத்துல வந்து இது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்லை மூணு தடவை இல்லை முப்பது தடவை சொல்லியிருக்கு சொல்லி வந்து இல்லை என்னை நம்பி வைங்க இது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒர்க் ஆகாமல் போன அது படத்தோட விக்டரிய டிசைட் பண்ண ஃபேக்டரா அது அமைஞ்சிருக்கு அப்போ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ரிசெப்ஷன் நீங்க பாத்துறீங்க நீங்க சொன்னது தான் அவங்களும் சொல்றாங்க ஆடியன்ஸும் அப்போ டைரக்டர் தான் நீங்க அடுத்த வாட்டி எடிட்டர் மேல தான் அந்த ப்ளேம் வரும் ஆமா இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் இத இத பண்ணிருக்கலாம் இது அத டைரக்டர் சொல்ல மாட்டாங்க ஆடியன்ஸ் சைடுல இருந்தோ இல்ல ரிவ்யூ கிரிடிக் சைடுல இருந்தோ இந்த விஷயம் வரும் இத்தனைக்கும் தேர் வேர் டைம்ஸ் எனக்கு நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் அவங்க வந்து நான் சொல்லி அவங்க கேட்காம கடைசியாக படம் வந்து ஓடலை அந்த ஒரு ரீசன்னாலவே வந்து பெரிய ட்ரா செட்பேக் ஆச்சு அந்த படத்துக்கு அண்ட் ப்ரொடியூசர் வந்து கடைசியாக எடிட்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு மொத்த குரூவுமே வந்து திரும்ப வந்து ஏன் பக்கம் திரும்பிட்டு தென் ஐ ஹேவ் டு கிவ் அப் ஆன் மை சம் ஆஃப் மை சேல்ரி ஸோ இதை வேணுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல என் டேரக்டர் நான் விட்டு கொடுக்க இது இல்லை பட் நான் வந்து அந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது பிகாஸ் திஸ் ஃபில்ம் வில் கோ ஆனால் டேரக்டர்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் இஸ் அது அது வந்து அன்னைக்கு அவர் எடுத்த டெசிஷன் மேக்கிங் அந்த கன்விக்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போனதுக்கு ஓகே எவ்ரி ப்ராசஸ் இஸ் அ லேர்னிங் நம்ம வந்து இன்றைக்கி நல்லது நடந்தாலும் அதுலேருந்து ஒன்று கற்றுக்குறோம் கெட்டது நடந்தாலும் அதுலேருந்து கற்றுக்குறோம் ஆனால் ஃபில் மேக்கிங் கோஸான் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணுறோம் அது ஐ மீன் அது 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 அதுக்கப்புறம் வந்து நான் நல்லது நடக்குது பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு நடக்கிறதுக்கு நிறைய பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்டபர்னஸ் ஆர் தேர் கன்விக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்ஸ் அது நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க இருக்கிறவங்க இல்ல பாதி பேர் அதை ஃபேஸ் பண்ணிடுறாங்க இல்ல என்ன பார்த்துட்டு டேரக்டரோட கால் தான் இருக்கு நம்ம ஒரு முடிவை சொல்கிறோன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணாங்கிறது அவங்களோட கால் தான் தான் டிசைடிங் கேட்டடல ஸோ அவங்க தான் டிசைட் பண்றது வேணுமா வேண்டாங்கிறது ஸோ எல்லாத்துக்குமே பொறுப்பு வேணும் ஸோ அதனால தான் பெஸ்ட்டு என்னென்னா டு ஒர்க் வித்

மேச் அது அதெல்லாமே வந்து நம்ம இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அந்த இது மாதிரி நம்ம அந்த கேலிபுரேஷன் மாதிரி ஒன் ஒன்ஸ் அதை செட் பண்ணி வச்சுட்டா அந்த அந்த செட்டிங்ஸ் இருக்கு யூசர் செட்டிங்ஸ் இருக்குல்ல யூசர் ஒன் டூ த்ரீன்னு அந்த மாதிரி எடிட்டர் செட்டிங் இருக்கும் அது அந்த கேலிபுரேட் பண்ணி வச்சுட்டா ஓகே இவங்களுக்கு இது தான் சொல்லிட்டு நம்மளும் அந்த இதுலேயோ அந்த மோட்லையோ போயிடும் ஆனால் எனி ஃபார் எனி டேரக்டர் அவங்க எடிட்டரை மாற்றுறது எனி டெக்னிஷியன் தன் சேஞ்ச் மியூசிக் டேரக்டர் மாற்றுவாங்க சினிமட்டிராஃபர்ஸ் மாறுவாங்க பிகாஸ் ஆஃப் த டேட் இஷ்யூஸ் பட் எடிட்டரை வந்து மாற்ற மாட்டாங்க நிறைய நான் நிறையா பார்த்துட்டு இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை நீங்கள் வேறு யாராச்சும் ஒர்க் வேறு யாராவது ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இல்லை டைம் இல்லைனாலும் வில் வில் ஒர்க் இட் அவுட் பிரச்சனை இல்லை எங்கே ஹைப்ரிட் மோடில் ஒர்க் பண்ணி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நான் அங்கே வரேன் ரீசன்ட்லி தட் ஹேப்பன் நான் கப்பிள் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் வந்து ஹைதராபாத்லேயும் பாம்பேலையும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டு மை டேரக்டர்ஸ் ஃப்ளூ தேர் ஸ்டேட் பேக் அண்ட் எடிட்டட் என்னோடய ட டைம் நான் வந்து நான் நான் ரூமுக்கு வர டைமும் நான் தங்கியிருக்க அதே ஹோட்டல் ரூமில் போட்டு அவங்களும் வந்து அங்கே செட்டப் பண்ணி அங்கே எடி எடிட் பண்ணுவோம் ஸோ இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ என்ன சொல்றது அந்த கனெக்ஷன் இருக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும் பட்டிங் எடிட்டர்ஸ் நிறைய பேர் பேசும்போது சார் இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த சேலரின்றது நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது இப்போ படம் ஓடுனா அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு அந்த சேலரி வருதான்னு எனக்கு தெரியல பட் படம் ஓடலைனா அது வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது உண்மைதானா ரொம்ப தான் அது ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸோ செவனில் ஒரு நாள் நான் கபர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்கிட்ட ஒரு தேர்ட்டி டூ லேக்ஸ் பவுன்ஸ் செக்ஸ் இருந்தது ஸோ தட் இஸ் வாட் எவர் ஏர்ன்ட் ஓவர் ஸோ மெனி இயர்ஸ் ஓவர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓவர் ஸோ இட் இஸ் நோ பர்பஸ் இனி அதை வச்சுருக்கிறது ஒரு லொக்கேஷன்லாம் இன்னொரு லொக்கேஷன் ஸோ அந்த லொக்கேஷன்லேயே கிழிச்சு போட்டுட்டு இன்னொரு லொகேஷனுக்கு மாற வேண்டியது இது ஏன் நடக்குதுன்னா தெர் இஸ் ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா இட்ஸ் ஹேப்பனிங் அட் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் எடிட்டிங் நடக்குது ஸோ ரிலீஸ் வரைக்கும் போகுது ஸோ நம்ம என்னென்னா ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் ஒருத்த நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக இருப்போம் சில பேர் அப்படி இருக்காங்க கூட பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க பட் தேர்வில் பி அதர் பீப்புள் ஹூ மேபி ஹேவிங் டிஃபிகல்ட் பட் என்ன ஒரு எத்திக்கலி ராங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹூ ஆர் நாட் பீன் டூயிங் ஃபிலிம்ஸ் ஃபார் லாங் டைம் மேபி தே ஒன்ஸ் டுவைஸ் பண்ணுறவங்க படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா எனக்கு இன்னைக்கு கொடுக்க வேண்டியதில்லை யாருக்கும் காசு அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவாங்க அதில் அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எடிட்டிங்க்கு ஸோ ஸோ ஸ்ட்ராட்டஜைஸாக நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுள் கம்பெனிஸ்னு வச்சுங்களேன் அவங்க டெஃபினட்டா கொடுத்துருவாங்க தெரியும் மிச்ச பேர்கிட்ட நம்ம என்ன நம்ம அசிஸ்டன்ஸும் இன்னொருத்தர் யாராவது எழுதிறாங்கன்னா சொல்லுவோம் ஏ நீ அப்பப்ப வாங்கிடு காசை ஸோ எண்டு வரைக்கும் ஃபுல்லாக வச்சுடாத வச்சேன்னா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் அந்த காசு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் முன்னாடி தரணும் இப்போ அக்ரிமெண்ட்டை வச்சு இப்போ கேசம் அந்த ஹூ வில் கோ இஃப் டூயிங் ரெண்டு படம் பண்ணி ரெண்டு மூணு படம் பண்ண ஒரு எடிட்டர் ஒருத்தர் மேலே போய் கேஸ் போட்டு இட் பிளாக் மார்க் ஆன் ஹிம் டேல் டேர்ன் இட் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படின்றதா அந்த மாதிரி ஆயிடும் செக் இருக்கு so it's, it doesn't ever a checker ke oh, I <sir>. என்ன பண்ண முடியும் போய் கோர்ட்ல போய் இது பவுன்ஸ் ஆச்சுன்னு சொல்லணும் ஜஸ்ட் கிவ் மீ டூ மந்த்ஸ்வான் அதுக்குள்ளேயும் அந்த டைமே பாஸ் ஆகிடும் ஏன்னா யூ ஹாவ் டு டூ இட் த்ரீ டைம்ஸ் ப்ரெசென்ட் you அதுக்கப்புறம் <that's true> you know, to கோ டு to to court

அதுக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நடக்கிற வேலை எஃபெக்ட் ஆகும் ஸோ அட் சம் பாயிண்ட் யூ ஹவ் டு லெட் கோ இல்லை இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்காதுல்ல அடுத்த படம் நீங்கள் எடுக்கிறீங்க இவங்களும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு அதான் அது என்னென்ன என்ன ஆகும்னா ஒரு பத்து இருபது வருஷத்தில் கொஞ்சம் உஷாராகிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடியே காசை வாங்கிடுவீங்க கொஞ்சம் முன்னாடியே காசை வாங்க பார்ப்பீங்க ஏதோ போய் சொல்லி சீக்கிரமாக கொஞ்சம் காசு கேட்பீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி எண்டுக்கு போகும்போது லாஸ்ட் மினிமலா வைக்க முடியுமான்றதை டெஃபனட்டா பாத்துக்கணும் நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா অটোமேட்டிக்கா தே வான்ட் பீ ஆட்டோமேட்டிக்கா டே இட் சோ இட் இஸ் a balance you lose some you win some but that's all you can do you cannot do because it's not like perfect industry even now mm -hmm. at least in என்ன கேக்குறீங்க இந்த லெவல்ல இருக்கு இல்லை இருக்குது அட்வர்டைசிங்லேருந்தே இருக்குது அட் ஓ அட்வர்டைஸிங்கில் அட்வர்டைஸிங்கில் இருக்கு இருக்குது பண்ணிட்டு போயிடுவாங்க த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் பீரியட் இருக்கும் முடித்து கார்ப்பரேட் சட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லாம் அமௌண்ட் வரும் ஃபார்ட் டேஸ் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க த்ரீ மந்த்ஸும் சிக்ஸ் மந்த்தான் சில பேர் கொடுக்கவே இல்லை கொடுக்காம போயிடுவாங்க ஸோ அவங்க கொடுக்காமல் போகிறவங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பல தெரிஞ்சிடும்ல சரி கிளைண்ட் தான் ப்ரொடக்ஷன்ஸ் தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறது தான் அட்வர்டைஸிங் ஸோ படத்தில் வந்து அப்படி பண்ண முடியாது படத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த எண்ட் ஆஃப் ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப ப்ரெஷராக இருக்குது காசு இல்லைன்னு விட்டுருவாங்க நான் ரெண்டு மூணு படத்தில் விட்ருக்கேன் ஒன்றா டூ ஒவ்வொரு படத்தில் டூ லேக்ஸ் கிட்ட போயிடும் படம் மினிமலாக போணுச்சுன்னா ஃபண்ட் இல்லை அடுத்த படம் வரும் நானும் ஆறு மாதம் கேட்பேன் அதுக்கப்புறம் நான் டயர்டாயிருந்தோம் இல்லை நீ போடான்ட்டு விட்டுறலான்னு விட்டுறோம் அப்படிதான் ஆகுது எனக்கு ஸோ அப்படி தான் விட்டுருவோம் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் முன்னாடியே காசு வாங்கிக்கிறது ரிலீஸ்க்கு முன்னாடி சில படம்லாம் இன்னும் பெண்டிங்லலாம் இருக்குது சில படங்கள்லாம் வரல ஸோ நம்ம சொல்லவும் முடியாது என்ன சரி கொடுங்க ரொம்ப தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் எப்படியும் கொடுத்துருவாங்க பட் இட் டேக் டைம் இல்லை ஸோ அதனால் என்ன மோஸ்ட்லி நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் வாங்க ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது முன்னாடி அடிப்பட்டதுனால ஆனால் அங்கேருந்து அடிப்பட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சார அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகலாம் ஸோ டூ ஒன் டூ டூ டென்னு வரைக்கும் போய் இருக்கில்ல சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ஒருத்தவங்களோட இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அடி சோரி பட் இப்போ ஒன்று இருக்கு பெருசா அது வரணும் இதோட ப்ராப்ளம் வந்து டேரெக்டர்ஸ் வந்து பட்ஜெட்டிங் பண்றாங்கல்ல அப்போ வந்து எரிட்டர்ஸோட பட்ஜெட் வந்து நிறைய டைம் வந்து மென்ஷன் பண்ண மாட்றாங்க ஏன்னா இப்போ இதில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஐ மீன் லைக் ஷூட்டிங் பட்ஜெட் தான் பெருசாக வந்து அவங்களுக்கு வருது அப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் டிஐக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அதுக்கப்புறம் இதெல்லாமே டவுட் ஃபுல்லாக தான் இருக்குன்றான் அவங்களுக்கு டிஐக்கு இந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகுது இல்லை வந்து விஎஃப்எக்ஸ்க்கு நம்ம ஒரு சின்ன பட்ஜெட் வச்சிருக்கேன் அவங்களால கொடுக்கணும் கொடுக்க முடியல மோஸ்ட்லி ஷூட்டிங் தான் ஷூட்டிங் தான் ப்ரிஃபரன்ஸாக இது கன்சல் பண்ணதில்லை போஸ்ட் பிகாஸ் நான் நினைக்கிறேன் என்னென்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து த வேல்யூ அடிஷன் ஆஃப் அன் எடிட்டர் வந்து பெருசாக அவங்க பாக்கறதில்லை அவங்களுக்கு வந்து

ரூம் அண்ட் ஒர்க் சிஸ்டம்காக தான் போ பண்ணுறேன் ஆனால் நான் என்னோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உட்காந்து பண்றேன் இதை வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாத நான் அண்ட் மோ மோஸ்ட் ஆஃப் சார் சொன்ன மாதிரி நிறையா முடி போய் ஒரு படம்லாம் சில நேரம்லாம் வந்து சில படத்துலலாம் வந்து நிறைய தூக்கம் போய் சில எடிட்டர்ஸ்லாம் அண்ட் எடிட்டேபிள்ல மயங்கிலாம் விழுந்துருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் ஹாப்பின் ஸோ இவ்வளோ விஷயங்கள் ந நடக்குது ஏன்னா ஜஸ்ட் டு பிரிங் த ஸ்டோரி டு இந்த இது இதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியாது ஓ மயங்கிட்டாரா சரி ஓகே அவர் எந்திரிச்சிட்டு சீக்கிரம் வந்து திருமணம் பண்ண பண்ண ரிலீஸுக்கு டைம் ஆச்சு ஸோ இவ்வளோதான் சி திஸ் இஸ் எமோஷன் லைக் நான் சொல்கிறேன் எல்லாருமே அப்படி கிடையாது வெரி ஃபியூ இது அவங்களோட இது பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இவங்களோட யார் இன்ன க்ளோஸ்டு இது நான் அவங்க அவங்க ஓடி ஃபிசிக்கல்லி நாட் டிமாண்டிங் ஜாப் அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து பண்ணிட்டிருக்காங்க அண்ட் மை போஸ்டர் இஸ் கான் பிகாஸ் ஆஃப் சிட்டிங் இன் த சிஸ்டம் ஃபார் ஸோ ஸோ மச் எனக்கு ஸ்ப ஸ்பைனில் வந்து போஸ்டர் வந்து போச்சு ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஃபிசியோ எனக்கு வந்து ஓவர பா பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து ஃபிசியோ போயிட்டு ஐ ஹாவ் டு ரீஒர்க் ஆன் மை ஸ்பைன் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நான் வந்து ஒரு நாள் டெடிக்கேட்டடாக அது போயிட்டு அன்னைக்கு வந்து முதுகை தனியாக கழித்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ பெயின் வந்து அண்டர் பண்ணும்போது இது எதுவுமே வந்து அங்கே வராது ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம் ஜாலியாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எடிட்டர் மோஸ்ட்லி கம்ஸ் ஃப்ரம் த சாய்ஸ் ஆஃப் த டெரக்டர் ஸோ வேல்யூ ஆஃப் த டேரக்டர் இஃப் இட்ஸ் ஹியூஜ் Then the editor also gets some value. Correct. It will be, uh, I mean, it will be 1 is to 100 maybe or whatever, but it has some value. Otherwise, if a new filmmaker is making a film and he wants somebody who is in the limelight, he wants this editor because for some reason he wants. So, the producer looks at it in a very different way. He think that I can get somebody for a new guy you get.

ஒரு டிசைனர் கிட்ட ஒரு கிராஃபிக் டிசைனர்கிட்ட ஒரு போஸ்டர் ஒரு ப்ரொபெஷனல் கிராஃபிக் டிசைனர்கிட்ட ஒரு போஸ்டர் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு டிடிபில போயிட்டு ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு போட்டோ எடுத்து அவங்க சும்மா நாலு டெக்ஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க பட் டிசைனர் சீசண்ட் எடிட்டருக்கும் ஒரு நியூ கமர் அண்ட் ஆப்ரேட்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அது அது ஒன்று இருக்குது அண்டு தே ட்ரை டு தேர் ஆர் பீப்புள் இன் மார்க்கெட் நிறைய பண்ணுறாங்க அண்டு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது இது பண்ணும்போது அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராடக்ட் மோஸ்ட்லி இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராடக்ட் நோ இட்ஸ் வெரி க்ரேஸி என்னென்னா சம்டைம்ஸ்

இந்த இங்கேருந்து இங்கே பத்து ரூபாயில் இருக்கிறவங்க அங்க போய் ரெண்டு ரூபாய்க்கு பேசுவாங்க அந்த ஆள் கிட்ட ஸோ சேட் அட்லீஸ்ட் ஓகே ஒரு பிப்டி பர்சன்டாவது கொடுக்கணும் இல்ல உடனே போய் இன்னொருத்தர் அமிச்சா ஆல்மோஸ்ட் ஒன் டு ஃபைவ் அந்த மாதிரி பிகாஸ் தே ஜஸ்ட் வாண்ட் நியூ பர்சன் வந்தால் தே ஸோ தேர் இஸ் ஃபிக்ஸட் லெவல் ஃபார் எடிட்டிங்னா இவ்வளோ மினிமம் பெஞ்ச் மார்க் ஸோ பீப்புள் ஒர்க்கிங் ஃபார்

ஒரு டேரக்டருக்கு மொதல் இருந்த ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் கம்பேர் பண்ணலாம் அதுக்கான அந்த ஸ்கேலுன்றது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அவங்களே வந்து ஒரு ஸ்டாரோட அந்த வேல்யூவில் இருக்கிற மாதிரியான பேஸ் ஸ்கேல் தான் வாங்கிட்டுருக்காங்க ஏன்னா அவங்களோட அசிஸ்டன்ஸ் ஒரு இருபது பேர் இருக்காங்க மொதல் வந்து இந்த ஒரு நாலு பேர் மூணு பேர் அந்த மாதிரி தான் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க இப்போ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ அஸ்டன்ட் நிறைய பேர் சம்பளம்லாம் தராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எடிட்டர்ஸ்கான அந்த ஸ்கேலுன்றது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லை இன்னும் அதே இட்ஸ் இம் See, everything is inflation, but, uh, uh, but not in comparison to the others. If uh, uh, you may say a uh, big star film, if you are doing, uh, probably an editor is 0.05% of a, a big star's remuneration. 005 you, uh, you can calculate, whatever. <laughs> so, <laughs> uh, uh, to compare to a uh, director, it may, uh, may be less than, uh, maybe 1-2% also. That's all that is not how it is increased for the others. so that disparity is very much there. Mm -hmm. i mean, that, that you cannot do anything. if, if you see abroad, if, i was talking some time back to some australian producers for something they wanted to do in sri lanka. so they have a budget, weekly budget is there. and if you give, give you an x amount of money, whatever, it's fixed. Okay, no, I agree, Panini to There's no time limit. It goes on. For the actor, maybe he has hundred days of call sheet, or the cameraman has only hundred days. This can go on for two years also. The edit can go on for two years, but you will still get paid that only. And the worst thing is you may not even get paid because the film doesn't do. So in the disparity that is troublesome for many. But see what you like some of them have said, you're working with people. யூ ஃபார்ம் ரிலேஷன்ஷிப்ஸு ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கோசம் சிலது விட்டு கொடுக்க வேண்டி வரும் நெக்ஸ்ட்டு நாலு பண்ணியிருக்கோம் ஒன்றுத்துல ஏதோ போச்சு சரி அவங்களும் லாஸ் ஆகிறாங்க விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் போக முடியும் தவிர யூ கான்ட் கான்ட்ராக்சுவலாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இங்கே அட்லீஸ்ட் சவுத் இண்டியாவில் பாம்பே லைட்லி பெட்டர் பிகாஸ் தே மெயின்டைன் பேப்பர்ஸ் அண்ட் தேர் கார்பரேட்ஸ் ஸோ தே டோன்ட் ஹேவ்

நீங்கள் அந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து பெரிய வித் தெல் ஹாவ் அ ஹுமங்கஸ் பட்ஜெட் ஃபார் தேர் ஃபில் பெரிய ஸ்டார் பெரிய பேன் இண்டியன் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அதே கேட்பாங்க நீங்கள் அந்த படம் பண்ணும்போது இந்த படம் பண்ணக்கூடாது இல்லை ஃபஸ்ட்டு திங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் என்ன படம் பண்ணீங்க லாஸ்ட்டாக ரிலீஸான படம் ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணி நீ எவ்வளோ 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 கொடுத்தேன்னு அவன் அவன் ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் அவனுக்கு பாதி காசுக்கு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவன் ஓன் அதை ரெஃபர் பண்ணி அதை அண்ட் ஆல்சோ ஐ ஐவ் சீன் பீப்புள் கூகுளிங் மை சேலரி என் சேலரி என்னன்னு எனக்கே தெரியாது நீங்கள் வந்து எடிட்டர் ரூபல் டைப் பண்ணீங்கன்னா சேல் காலப்பு கூகுளில் அது மாதிரி மை ரெமேஷன் என்னன்றது ஐ டோன்ட் ஹாவ் அ பேஸ் லைன் ஆர் அ பெஞ்ச் மார்க் பிகாஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பீ

என்னென்னா யூ ஷுட் வேல்யூ திஸ் ஆஸ் ஆர்ட் நீங்கள் இதை வந்து ஒரு இதுவாக நினச்சிங்கன்னா ஒரு லைக் திஸ் இஸ் நாட் கார்பெண்ட்ரி ஆர் லைக் சம் லைக் டே டு டே இது எலக்ட்ரிஷியன் ஜாபோ ஏதோ ஒன்று பண்ண இட்ஸ் நாட் அ லேபர் இட் இஸ் அன் ஆர்ட் இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து இதை வேல்யூ பண்ணி நீங்கள் அதுக்கான இதை பண்ண போனீங்கன்னா எவ்ரி ஒன் லைக் எவ்ரி டைம் இஸ் வேல்யூட்

பெர் வேல்யூன்னு ஒரு எடிட்டர் போட்டாங்கன்னா ஹில் பி அ பில்லியனர் நெகோஷியேஷன்ஸ் பயங்கரமாக நடக்கும் ஸோ அதை எப்படியாச்சும் நம்ம மேனேஜ் பண்ணி ஒரு இது கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணுறது தான் ஸோ அதை அது எப்போவுமே இருக்கிற ப்ராசஸ் அந்த ஒரு இது விஷயம் பட் த எண்ட் ஆஃப் இட் என்னென்னா இட்ஸ் சம்திங் எக்ஸைட்டிங் யூ ஸோ ஸோ சம்வே யூ கிவ் இன்

தென் வீ கேன் சூஸ் ஒரு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸாக இருந்தால் அது நமக்கு பர்சனலாக சூஸ் பண்ண முடிஞ்சால் அது வில் பி பெட்டர் நிறைய காம்படிட்டிவ் வந்துடுச்சு இல்லையா அவங்க ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும் வந்து இவங்கிற பேரை சொல்லி அவரை பேரை சொல்லி புதுசாக சொல்லி சொல்லி அது அமௌண்ட் நெரோஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க என்ன தெரிஞ்சு பட் சேலஞ்சஸ் தான் வாங்குறது ரொம்ப சேலஞ்ச் தான் பட் நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சொல்லி வாங்குற மாதிரி தான் இருக்கும் பட் திரும்ப திரும்ப மணின்னு போகும்போது நமக்கே அவங்க கூட ஒரு ராங்காக பிளே ஆகிடும் அது சம் பயங்கரமா எனக்கு எனக்கு நடந்திருக்கு பட் இருந்தாலும் வந்து நம்ம டீம் பீப்புள்ஸ் பார்த்துக்கிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணி கேட்கறது பட் ஆனா ரொம்ப திரும்ப திரும்ப மணின்னு கேட்டா எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுவோங்க பட் அதை தாண்டி ஒன்னு என்ன நம்ம வந்து அடுத்த கமிட்மெண்ட் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனாதானே தவிர இல்லைன்னா இது டே டு டே லைஃப் நீங்க வந்து இது பண்ணும்போது திஸ் இஸ் ஆர் புரொஃபஷன் அப்படின்னும் போது விர் நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் லைக் வி டோன் அ ஸ்டாண்டர்ட் இன்கம் லைக் நீங்கள் வந்து மாதம் மாத சம்பளம் வாங்குகிற ஆள் கிடையாது அதனால் வந்து இதுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் வி ஹவ் டு வசிக்கும்ல அந்த அடுத்த வேலையை இது பண்ணும்போது வி ஹாவ் டு கோ ஃபார் லைக் ஃபியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அந்த காம்ப்ரமைசஸ்லாம் இருக்கும் பட் ஒரு பெரிய டேமேஜ் ஆகாத வரைக்கும் சந்தோஷம் லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால லேக்காக இருக்குங்கிற அர்த்தமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா எனக்கே சில வாட்டி மூணு ஹவர்னால் ஓகே மூணு ஹவர் போய் உட்காந்து பார்க்கணுமான ஒரு ஃபட்டிங் வருது படம் என்கேஜிங்காக இருந்தால் மறந்துடும் அது பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன மென்டல் பிளாக் வருது விச் இஸ் வெரி ட்ரூ வாட் யுவர் ஆஸ்கிங் லீனர் இருக்கல மோஸ்ட்லி என்ன நாலீனில் சொல்லுமோ சொல்லி நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பிமா இருக்கட்டும் ஜெய்பிமாவில் ஒரு போர்ஷன் இன்டர்வல் மட்டும் ஃபுல்லாக சொல்லிடலாங்கிற ரைட் அப்பில் இருந்து